நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே பல இடங்களிலிருந்து, பல ஊர்களிலிருந்து, பல நாடுகளிலிருந்து ஒன்று இணைக்கும்படியாக இந்த தொழில் நுட்பத்தி நான் நிமித்தமாக நம் அநேகர் இப்படியாக கூடி வீடுகளிலிருந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்கவும் தேவனிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை ஒரு கருத்தாக எடுத்து சொல்லும்படியாக கொடுத்த இந்த அருமையான தருணத்துக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறதான ஒவ்வொரு சூழ்நிலைக்காக, விசேஷமாய் அருமையான ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, பிரத்யேகமாக இதை வழிநடத்துகிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என்னுடைய வாழ்த்துதல், என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக சாரோன் ராஜன் அவர்கள் என்னிடத்திலே கேட்டு இதை ஏற்பாடு செய்தார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் இதன் வாயிலாக காணும்படியாய் கடந்த 3-4 வாரங்களாக சகோதரி ரூபி நல்லன் அவர்கள் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அவர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தேவன் தாமே நம் ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் மன காரியங்களையும் அறிந்து ஆராய்ந்து அதை வாய்க்க செய்வாராக. ஜபத்தை குறித்ததான இந்த வேளையிலே நான் உங்கள் மத்தியிலே அதே ஜபத்தை குறித்து இன்னும் ஆழமாக கொஞ்சம் பிரயாணிக்க வேண்டும் என்று விரும்பினதுனாலே அதை குறித்ததான தலைப்பிலே நான் உங்கள் மத்தியிலே வேதத்தோடு கடந்து வந்திருக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கையிலே வேதம் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்தையும் தயவு செய்து உங்கள் வேதாமத்திலே திறந்து அதை வாசித்து நம்மோடு பயணிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருக்கிற தி கிரேட்டஸ்ட் பிரிவிலேஜ், மேன்மை என்ன என்று சொன்னால், ஒரு செவ்வாய் கிரகத்திற்கு போவதற்கு 2 வருட காலங்களாக ஒரு ராக்கெட் பயணிக்க வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், அதையும் கடந்து எத்தனையோ நமக்கு தொலைவிலே, அறியாத தொலைவில் இருக்கக்கூடிய தேவாதி தேவன் அவரிடத்திலே தொடர்பு கொள்வதற்கு அவர் சொல்லுகிற மிக இலகுவான ஒரு வார்த்தை ஜெபம். எவ்வளவு தூரத்தில் இருக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரிந்ததெல்லாம் இந்த தொலைவான தொலைதூரம், சூரியன் எத்தனை தொலைவா இருக்கிறதோ அந்த சூரியனுக்கு போவதற்கு பல வருடங்கள், ஒரு ராக்கெட்டிலே போவதற்கு. ஆனால் தேவனோ அதையும் தாண்டி ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ வானாதி வானங்களில வாசமா இருக்கிறவர். அப்பேற்பட்ட தேவனிடத்திலே நாம் எவ்வளவு கதறினாலும், எத்தனை மைக் செட்டுகளை வைத்தாலும், எத்தனை வாட்ஸ்களை கூட்டினாலும் நம்முடைய ஜெபம் வானத்திற்கு ஏறெடுத்து நாம் கத்தி விடவே முடியாது. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் அருகாமையில இருந்து உன்னுடைய ஜெபத்தை கேட்கிறேன் என்று. அப்பேற்பட்ட ஒரு தேவன் நம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும், கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாயிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பிரிவிலேஜ் இஸ் அ பிரேயர், ஒரு ஜெபம் என்பது அவர் இப்பேற்பட்ட ஒரு தேவனிடத்திலே அருகாமையில இருந்து கேட்கக்கூடிய அளவிற்கு நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கிருபை எவ்வளவு ஒரு நன்மை என்பதை நாம் முதலாவது அறிந்திருக்க வேண்டும். எபிரேயர்கள் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 14 onwards till 16 நான் வாசிக்க போகிறேன். பேஜ் நம்பர் 301 பக்கம் 301 எபிரேயர் 4வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். என்ன சொல்றாரு? ஒரு நாளும் நாம் பயப்பட வேண்டியதோ, பயங்க வேண்டியதோ, சந்தேகப்பட வேண்டியதோ அல்ல. தேவனை நாம் பார்க்கிறது இல்ல, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்பாரோ இல்லையோ நாம் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அவர் சொல்கிறார், தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அதை கேட்கிற தேவனாய் இருக்கிறார்.
இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 273 பக்கத்தில் இருக்கக்கூடிய பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 4:6-7 வசனங்கள். பேஜ் நம்பர் 273, பிலிப்பியன் சாப்டர் 4:6-7. 6-7 வாசிக்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இது நமக்கு எப்பொழுதும் மனனமாய் இருக்கக்கூடிய ஒரு வசனம். 7 வசனம், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எந்த மருந்தும் மாத்திரையும் நம்முடைய இருதயத்துக்கு சமாதானத்தை கொடுக்க முடியாது, தூக்கத்தை தான் கொடுக்க முடியும். ஆனால் சமாதானத்தை கொடுப்பதற்கு எந்த மருந்துக்கும் இடமில்லை. அதை தேவன் சொல்றதா, நான் உங்களுக்கு தருகிறேன், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன். இப்போ ஒரு கேள்வி என்னன்னா, நம்முடைய ஜெபத்தை அவர் கேட்கிறார், நமக்கு பதில் தருகிறார் என்றால் ஜெபிக்கிற எல்லா ஜெபமும் கேட்கப்படுகிறதா, ஜெபிக்கிற அனைத்தும் அவருடைய பாதப்படியில போய் சேர்ந்து விடுகிறதா என்பது ஒரு கேள்வி. நீதிமொழிகள் 28 வாங்க, ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 28, நீதிமொழிகள் 28:9 வசனம் இப்படியாய் சொல்கிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜபமும் அருவறுப்பானது. வேதத்தை கேளாதபடின்னா காது கொடுத்து கேட்கறத பத்தி அங்க பேசலாம். வேதத்தைனா காது படிக்கிறவங்க எல்லாருக்கும் கேட்கதான் செய்யும், எல்லாரும் காது கொடுத்து கேட்பாங்க, எல்லாருக்கும் காது கேட்கும். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குறவனுடைய ஜபம் அருவறுப்பானது அப்படின்னா, எவ்வளவு சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படிவதற்கு மனசில்லாமல், கீழ்ப்படிவதற்கு தன்னுடைய நடவடிக்கையை மாற்றிக்கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு உகந்தது படி தன்னை மாற்றிக்கொள்ளாமல் இருக்கிறவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, எவ்வளவு உருண்டு பிறண்டு ஜபம் பண்ணாலும் தேவன் கேட்க மாட்டார் என்று சொல்லுகிறார். விளக்குகளுடைய ஜபம் அருவறுப்பானது, கேட்க மாட்டாருங்கிறதை காட்டிலும் இஸ் அன் அபாமினேஷன், அருவறுப்பான ஒரு காரியம் என்பதை நாம் பார்க்கிறோம். தேவன் கேட்க முடியாதபடி அவர் இருக்கிறாரா அப்படின்னா நிச்சயமா இல்லை. நமக்கு தெரியும், ஏசாயா 59 முதல் 2 நாம பார்க்க முடியும், நம்முடைய பாவங்களே நம்முடைய ஜபம் அவரிடத்துல போய் சேராதபடிக்கு தடுக்கலாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்த ஒரு வசனம். 1 Peter 3:12 நாம் பார்க்க முடியும், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவர்களுடைய அப்படிப்பட்ட நீதிமான்களுடைய ஜபத்தை கேட்பதற்கு தேவன் பிரியமாயிருக்கிறார். அப்ப எதிலே அவர் பிரியமில்லை, எதிலே அவர் பிரியமாயிருக்கிறார், அதுதான் நம்ம இன்னைக்கு பாடமா எடுக்க கவனிக்க போயிடும். வாட் டைப் ஆஃப் பிரேயர் பிளீசஸ் காட் அண்ட் வாட் இஸ் நாட், எது அவருக்கு பிரியமானது, எப்படிப்பட்ட ஜபம் பிரியம் இல்லாதது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு இடம். மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் மிக அதிகமாக ஜபத்தை குறித்தே அவர் விளக்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6 நாம் மையமாக வைத்து இந்த நாளின் செய்தியை நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 6:5 இப்படியாய் சொல்லுகிறது, அன்றியும் நீ ஜபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். மாயக்காரர் அப்படின்னா ஆங்கிலத்துல ஹிப்போக்ரிட்ஸ் அப்படின்றது. இப்போ ஹிப்போக்ரிட்ஸ் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் யோசனையா இருக்கு. மெஜிஷியன் எல்லாருக்கும் தெரியும், மேஜிக் பண்றவங்க. என்ன மேஜிக் பண்ணுவாங்க, ஒரு தொப்பியில பாலை ஊத்துனாங்கன்னா இன்னொரு தொப்பியில திடீர்னு ஏதாவது நெருப்பு போட்டு ஒரு பேப்பரை எரிச்சாங்கன்னா இன்னொரு பக்கத்துல பணக்கட்டு வெளியே வரும். மேஜிஷியன்ஸ், அதான் ஹிப்போக்ரிட்ஸ், மாயக்காரர், மாயம் செய்யறவங்க. உண்மையை விட்டுட்டு தவறானவைகளை, இல்லாதவைகளை, மற்றவர்கள் நம்பக்கூடியவைகளை காண்பிப்பது. இவனுக்கு நல்லாவே தெரியும், பால் ஊத்துனது வேற தொப்பியில இருக்கும், இன்னொரு தொப்பியில இருந்து மொயில் எடுத்து காட்டுறது. மாயம், உட்கார்ந்திருக்கிறவர்களை நம்ப வைப்பதற்காக வித்தைகளை காண்பிக்கக்கூடிய ஒரு மாயக்காரரை போல இருக்க வேண்டாம் அப்படின்னு 5 அவர் சொல்றார். அன்றியும் நீ ஜபம் பண்ணும் பொழுது
மாயக்காரரை போல இருக்க வேண்டாம். நீங்க ஷோ பண்ணும் பொழுது அவர் சொல்லணும், இட்ஸ் நாட் வென் யூ ஆர் டூயிங் எ ஸ்டேஜ் ஷோ. ஜபம் பண்ணும் பொழுது நீ ஸ்டேஜ் ஷோ மாதிரி பண்ணாதங்கிறார். ஜபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்காத. என்னவாம் அதனுடைய பர்பஸ் என்ன, ஏன் அதை சொல்றாரு? மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள். அது தவறா அப்படின்னா அவர் சொல்லுகிற பதில் என்ன? அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று உங்களுக்கு சொல்லுறேன், மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுறேன். அதான் என்ன நோக்கம், ஒரு மெஜிஷியனுடைய பர்பஸ் என்ன? எல்லா ஜனங்களும் பார்த்து சந்தோஷப்படணும், எல்லா ஜனங்களும் பார்த்து சூப்பர் மெஜிஷியன் பா அப்படின்னு பாராட்டணும், அவ்வளவுதான் அவங்களுடைய ரெக்குயர்மெண்ட். இப்ப ஜபம் பண்ணுகிறவர்கள் மாயக்காரரை போல ஒரு மெஜிஷியனை போல நீங்கள் செய்யும் பொழுது, நாம் அப்படிப்பட்ட ஒரு ஏறெடுப்பை ஜபம் பண்ணும் பொழுது என்ன நடக்கிறதா, நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? நாலு பேர் என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக என்னுடைய நோக்கம் இருந்தால் நாலு பேர் பார்த்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. சோ த பர்பஸ் இஸ் சால்வ். தேவனிடத்திலே எனக்கு வரவேண்டிய பலனை நான் பெற்றுக்கொள்ளாத படிக்கு அது ஒரு பக்கம் மாயமா ஒரு பக்கம் இருக்கு. அது பால் ஊத்துனது ஒரு ஓரமா மறைஞ்சிருக்கு, ஆனா முயல் மாத்திரம் வெளியே வந்தது. வீதிகளில் நின்று சந்தை வெளிகளில் நின்று எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஜபம் பண்ணுன அந்த நோக்கத்திலே தேவன் என்ன சொல்கிறார், நீங்க என்ன நோக்கத்தில் அவர்கள் பண்ணினார்களோ அந்த நோக்கம் நிறைவேறி விட்டது, ஆகவே தேவனிடத்திலிருந்து உனக்கு பலன் வராது. பிகாஸ் வாட் யூ வாண்டட் யூ ஆல்ரெடி காட் இட். தேவனிடத்திலிருந்து உனக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நீ தேவனிடத்தை போய் ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய அந்த நுணுக்கமான ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அப்படின்னா நம்ம வந்து பப்ளிக்கா ஜெபம் பண்ணக்கூடாதா, அடுத்தவங்களுக்கு முன்னதாக நாம் ஜெபம் பண்ணக்கூடாதா? அப்படி பைபிள்ல சொல்லப்படலையான? நிச்சயமா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவே அப்படி பண்ணியிருக்கிறார். ஒரு வசனங்களை உங்களுக்கு உதாரணமாய் காண்பிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் சாப்டர் 11 வெர்ஸ் 25 25 புதிய ஏற்பாட்டிலே 17வது பக்கம் 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இது பப்ளிக்காக ஏறெடுத்த ஒரு ஜபம், அநேகருக்கு முன்பதாக ஏறெடுத்த ஒரு ஜபம். இன்னொரு இடத்தையும் நான் அதை வாசிக்கவில்லை, நேரம் கடந்து போகிறதுனாலே வசனங்களை சொல்லுகிறேன். யோவான் 11:41 இல்லாசுருவை லாசுருவின் கல்லறையில் நின்று தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் அநேக ஜனங்களுக்கு முன்பதாகத்தான் ஜபிக்கிறார், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலனுடைய நடவடிக்கைகள் 27:35 அவர் சொல்கிறார், அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் முன்பாக ஸ்தோத்திரம் பண்ணி அதை சாப்பிட்டார் என்று சொல்கிறார். அப்போ எல்லாருக்கும் முன்பாக பப்ளிக்காக செய்யப்படுகிற ஒரு ஜபம் உண்டு, ஆனால் நோக்கம் என்னவா இருக்கிறது? பிரபலம் அடைய வேண்டும் என்கிற நோக்கமா, அல்லது மற்றவர்களை நான் ஈடுபடுத்தி ஜபத்தில் நடத்த வேண்டும் என்பது நோக்கமா? அதுதான் அந்த வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இப்ப மறுபடியும் நம்ம 6வது அதிகாரம் 1வது வசனத்துக்கு நம்ம வரலாம். மத்தேயு 6:1 மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்ம பணத்தை தர்மத்தை மன்னிக்கவும் உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு பலன் இல்லை. அப்ப ஜபமோ அல்லது நாம செய்யக்கூடிய தர்மமோ மற்றவர்களுக்கு நாம் விளம்பரப்படுத்துவதாக இருந்தால் நமக்கு தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய பலன் வராது. அது நம்முடைய முக்கியமான நோக்கமா இருக்க வேண்டும். சரி, எப்படி செய்யக்கூடாது என்பதை நாம கவனிக்கிறோம். எப்படி அவர்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நாம் பார்க்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இப்போ அதே அதிகாரம் 6வது அதிகாரம் 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். நம்முடைய ஜெபமானது பிதாவை நோக்கி இருக்கிறது. பிதாவிடத்துல நாம் ஜெபிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஜெபிக்கிறோம், பரிசுத்தாவினர் பலத்தை கொண்டு நாம் ஜெபிக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்னுடைய ஜெபம் எப்படி கொர்நேலியுவினுடைய ஜெபமும் அவர்களுடைய தான தர்மங்களும் தேவனுடைய சன்னிதானத்திலே காலில போய் எட்டினது, சன்னிதானத்துல வந்து எட்டினது என்று சொன்னார். ஒரு தூபங்களை போல வெட்டினது என்றால்
நீங்களும் நானும் ஜெபிக்கக்கூடிய ஜபம் தேவனுடைய சமூகத்துக்கு போய் சேர வேண்டும் என்கிற ஒரே நோக்கம் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அவர் சொல்ற அடுத்த வசனத்தை பாருங்க, 7வது வசனம். அன்றியும் நீங்கள் ஜபம் பண்ணும் பொழுது அஞ்ஞானிகளை போல, அஞ்ஞானிகள் அப்படின்னா ஹீதன், அதாவது ஞானம் அஞ்ஞானம், அறிவு அறிவு ஈனம், அப்போ அறிவில்லாதவர்களை போல, தெரியாதவர்களை போல, அஞ்ஞானிகளை போல என்ன பண்ணக்கூடாதாம், வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள். அதாவது மறுபடியும் 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 சொல்லாதீங்க அப்படிங்கிற ஜபத்துல வந்து இந்த வெயின் ரெப்பிட்டிஷன்ஸ், ஆங்கிலத்துல ரொம்ப அழகா அது சொல்லப்பட்டிருக்கும், வெயின் ரெப்பிட்டிஷன்ஸ், அதை வந்து அஞ்ஞானிகள் அதை செய்கிறார்கள். நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் அறிவு உள்ளவர்கள். சங்கீதக்காரன் 119:99 சொல்றாரு இல்லையா, என்னை போதித்தவர்களை காட்டிலும் நான் நம்முடைய வேதத்தை படித்ததுனாலே நான் அறிவுள்ளவனா இருக்கிறேன் அப்படின்ற. அப்ப நாம் இவ்வளவு வேதத்தை அறிந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள், நாம் என்ன பண்ணணுமா, வசன அந்த வார்த்தைகளை மறுபடியும் 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 நாம் அதை வந்து வெயின் ரெப்பிட்டிஷன்ஸ் இருக்கக்கூடாது. அதை செய்வது யார், கிறிஸ்தவர்கள் அல்ல, மற்றவர்கள் செய்கிறார்கள், அதை நாம் பின்பற்றக்கூடாது என்பதிலே அவர் மிக கவனமாக அதை கொண்டு வருகிறார். வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். ஏன் அதை சொன்னார்னா, யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, யூதர்கள் அந்த ஜப இன்னைக்கும் அந்த பழக்கம் இருக்கு, அந்த வெயிலிங் வால், ஜெருசலேமுடைய வெயிலிங் வால் பக்கத்துல போய் நின்றுட்டு அந்த அவங்க ஜப புஸ்தகத்தை வச்சு இப்படியே தலையை ஆட்டி 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 முட்டி 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 செவத்த முட்டி முட்டி ஜபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு பழக்கம் உண்டு, அந்த ஸ்லோகம் மாதிரி. அவர் சொல்றாரு, அந்த மாதிரி வெயின் ரெப்பிட்டிஷன்ஸ் பண்ணாத அப்படிங்கிறார். இப்போ அந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கத்துக்குள்ளார கிறிஸ்தவம் போய்விடக் கூடாது. ஏனென்றால் நாம் அறிவு உள்ளவர்கள், உணர்வு உள்ளவர்கள். ஒரே வார்த்தைய சில நேரம் நம்ம இன்னைக்குதான் உள்ள வர்றேன், அதனால என்னை பத்தி உங்களுக்கு நிறைய தெரியாது, ஸோ உங்களை பத்தியே நான் கேட்டதில்லை, கேள்விப்பட்டதில்லை. பட் பல இடங்களில் நாம் நீங்கள் நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தையும் அறிந்திருப்பீர்கள். ஏன்னா எல்லாரும் அனுபவமான உள்ளவர்கள் தான் இந்த இடத்துல நாம் உட்கார்ந்திருக்கிறோம். வீணான வார்த்தைகளை மறுபடியும் 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 ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு பஸ்ல நீங்க போறீங்க, நம்ம ஒருவேளை 70 வயசு நம்ம போறோம், உள்ள போறோம். அப்போ ஒரு ஆள் 20-25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன் உட்கார்ந்துருக்கிறார். உடனே எழுந்திரிச்சு, ஐயா உட்காருங்க அப்படின்னு சீட்டு கொடுத்துட்டாரு. நம்ம உட்காந்துட்டோம். உட்காந்துன்னு அவர் பார்த்து, ஐயா ரொம்ப நன்றி அப்படின்னா, சரி ஒன்றும் இல்லை பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. நம்மளும் உட்காந்தாச்சு. திரும்ப கண்ணங்கச்சு, ரொம்ப நன்றிங்க அப்படின்னா, அவரு பரவாயில்லங்க உட்காருங்க நோ ப்ராப்ளம், திரும்ப ரொம்ப நன்றிங்க அப்படின்னீங்கன்னா என்ன சொல்லுவாரு நினைச்சு பாருங்க. இப்போ தேவனிடத்துல நாம் வந்து ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இஸ் தட் நாட் அ வெயின் ரெப்பிட்டிஷன்ஸ்? தேவனிடத்திலே நாம் ஜெபிக்கும் பொழுது உணர்வு உள்ளவர்களாய், அர்த்தம் உள்ளவர்களாய், அவரை துதிப்பதற்கு 1000 ஞாபகங்கள் இருந்தாலும் போதாது அப்படின்னு சொன்னாருன்னா காரணம் என்ன? 1000 அப்படின்னா நாட் த கவுண்ட் பை 1000 நம்பர்ஸ். 1000ன்றது வேதாந்தத்திலே முழுமையை குறிக்கிறது. முழுமை, 1 என்பது தேவன், 2 என்பது பிரிவு, 3 என்பது தேவத்துவம், 4 என்பது உலகம், 5 என்பது கிருபை, 6 என்பது மோர்டாலிட்டி, 7 இந்த பூரணம், 8 புதிய தொடக்கம், 9 ஜட்ஜ்மெண்ட், 10 முழுமை. இப்படி ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு அர்த்தம். இப்ப 1000 அப்படின்னு சொன்னா முழுமையை சொல்லுகிறது. நான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் தேவனை துதிப்பதற்கு 1000 காரணங்கள் எனக்கு உண்டு. ஐயோ தேவனே, என்னுடைய வாழ்க்கையில் நீங்க செய்ததுக்காய் நன்றி, எனக்கு வேலை கிடைச்சதுக்காய் நன்றி, சம்பாதிச்சதுக்காய் நன்றி, சம்பளத்தை கொடுத்ததற்காய் நன்றி, சேமிப்பதற்காய் நன்றி, உதவி செய்வதற்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த மாதிரி காரியங்களை சொல்லி சொல்லி நன்றி சொல்லுவதை அர்த்தம் உள்ளது. அதை விட்டுட்டு வெறுமையா நன்றி 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 நன்றினா அவர் என்ன பண்ணுவார், இதுல இடையில டயலாக் வர சோத்திரம் 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 சொல்லிட்டே இருக்கும்போதே அந்த அடுப்பு ஆஃப் பண்ணிரு, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அப்போ நாம வீணிலே வணங்கி கொண்டிருக்கிற ஒரு ஜனங்களாக அஞ்ஞானிகளை போல நாம் இருந்து விடக்கூடாது. அந்த வசனத்தை கவனிங்க, 8வது வசனம்.
அவர்களை போல நீங்கள் செய்யாதீர்கள். மத்தேயு 6:8 என்ன சொல்றாரு? அவர்களை போல, இவர்களை போல அஞ்ஞானிகள் வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்கள், அது போல நாம் செய்யக்கூடாது, அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள். அதுதான் நம்ம இப்போ மறுபடியும் மறுபடியும் அப்படா அப்படின்னா என்ன, ஒரு ஜபத்தை உடனே ஒரு தடவை செஞ்சுட்டா விட்டுறணுமா? அதை வந்து நம்ம திரும்ப செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர்றீங்களானா? அப்படி இல்லை. ஏசு கிறிஸ்துவே ரிப்பீட்டட் ப்ரேயர்ஸ் பண்ணியிருக்கிறார். ரிப்பீட்டட் ப்ரேயர்ஸ்னா அந்த வாக்கியங்கள், முழுமையான வாக்கியத்தை சொல்லி ஜபிச்சிருக்கிறார். உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம். மத்தேயு எழுதின புஸ்தகம் வாங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 26 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 26 கெத்செமனே தோட்டத்தில் நடந்த பிரேயர் சம்பவம், 39 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 26:39 என்ன சொல்றார் பாருங்க. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின் படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக்க கடவுது என்று ஜபம் பண்ணினார். இது ஃபர்ஸ்ட் டைம். இப்போ 42 வசனத்துக்கு வாங்க. அவர் மறுபடியும் 2 போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாத ஆகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜபம் பண்ணினார். அகெயின் ஹீ இஸ் ரிப்பீட்டிங். 44 அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3 அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜபம் பண்ணினார். இதே மாதிரி பவுலும் தன்னுடைய முள் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் மறுபடியும் ஜெபித்ததை நாம் பார்க்க முடியும். நம்முடைய குமுறல்கள் நமக்கு தான் தெரியும், வேதனைகள் நமக்கு தெரியும், நம்முடைய கவலைகள் நமக்கு தெரியும். அதை மறுபடியும் மறுபடியும் ஜெபிக்கிறதுல நிச்சயமாய் தவறு அல்ல. அது நாம் தேவனுடைய இன்னைக்காவது கேட்டுற மாட்டாரான்னு ஒரு ஆதங்கம் நமக்கு வரும். அப்ப நம்ம ஜெபிக்கிறதுல நிச்சயமாய் அது அவசியம். ஆனால் வீண் வார்த்தைகளை மறுபடியும், வெயின் ரிப்பிட்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்ல வர அர்த்தம் என்ன, திரும்ப 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 ஒரே வார்த்தையை சொல்லுவதுதான். அதுதான் நாம் அந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கஷ்டம், ஆண்டவரே எனக்கு ஒரு வேலையை தாரும், ஆண்டவரே எனக்கு வேலையை தாரும்னு காலையில மத்தியானம் சாயந்தரம் நைட்டு ஜபிக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா வேலையை தாரும், வேலையை தாரும், வேலையை தாரும், வேலையை தாரும், வேலையை தாரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம சிந்தனை வேற எங்க ஓடிப்போயிரு. அந்த மாதிரியான ஒரு வெயின் ரிப்பிட்டிஷன்ஸா இருக்குதா அப்படிங்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். அதை தேவன் நமக்கு உண்மையாக அதை கவனித்து சொல்கிறார். அதுல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை அங்கு நமக்கு சுட்டி காட்டப்படுகிறது. இப்போ 6 9 வரும், மத்தேயு 6:9. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, விதமாவது அப்படின்னா ஹவுட்டோ அப்படின்னு ஒரு கிரேக்க வார்த்தை பயன்படுத்தப்படுது. ஹவுட்டோ அப்படின்னா தி பேட்டர்ன், அதாவது முறை, ஆஃப்டர் த மேனர் அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கும். விதமான ஒரு ஜபம், விதமான ஒரு ஜபம் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் இப்படிதான் இருக்கும்பா அப்படின்னு நம்ம ஏர்போர்ட்ல ஒருத்தர் பார்க்குறீங்க, அவர் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் அல்லது அவர் மாதிரி இருக்கிறார். அப்போ ஜெபிக்க வேண்டிய, யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரு, அது போல நீங்கள் எங்களுக்கும் எப்படி ஜெபிக்கணும்னு கற்றுக் கொடுங்கள் என்று சீஷர்கள் கேட்டதுனாலே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஜெபத்தை, விதத்தை கற்றுக் கொடுக்கிறார். தி பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயர். அதனால அப்படியே ஜபம், ஜபம்னா ஆண்டவருடைய ஜபம் அப்படின்னு டக்கு டக்குன்னு மனப்பாடமா பாட்டில் போட்டு நம்ம அந்த ரெடிமேடு கடையில விற்கிறது மாதிரி அதையே ஜபம் பண்ணிட்டு இருக்கிறது அல்ல, ஒரு பேட்டர்ன். அப்போ என்னன்னா அதுல என்னென்னலாம் இருக்கிறது, என்னென்ன வகை அதுல இருந்தது, எப்படிப்பட்ட ஜெபம் அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது, ஹவு இட் இஸ் பீங் கன்ஸ்ட்ரக்டட், ஹவு இட் இஸ் பீங் ஃபார்ம், அந்த முறையை நாம் கற்றுக்கொண்டு அதிலே நாம் செயல்படுத்தும் பொழுது தேவன் விரும்பின ஒரு வகையிலே நாம் ஜெபிப்பதை நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. எப்படி தொடங்கினார் பாருங்க. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இப்ப ஜபம் யாரை நோக்கி ஏறெடுக்கப்பட்டது? பிதாவை நோக்கி ஏறெடுக்கப்படுகிறது. பிதாவினிடத்துல நாம் ஜெபிக்கிறோம், பரம பிதாவினிடத்துல நாம் ஜெபிக்கிறோம், நம்மை படைத்தவரிடத்துல ஜெபிக்கிறோம். வி ஆர் அட்ரஸிங் டு ஃபாதர். அதை நாம நினைக்கலாம், என்னைக்குமே நம்ம நினைக்கணும். ஓனர்கிட்ட பேசிட்டே இருக்கா திடீர்னு ஃபோர்மேன்ட்ட பேசக்கூடாது. ஓனர்கிட்ட பேசிட்டே இருக்கும் பொழுது டக்குனு இன்ஜினியரை பார்த்து நம்ம அட்ரஸ் பண்ணக்கூடாது. தேவனிடத்திலே நாம் பிதாவினிடத்துல பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பிதாவினிடத்துல நாம் அந்த பயத்தோடு பக்தியோடு நாம் யார் இடத்துல பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஜெபிக்கிறோம். அவர் எப்படி கொண்டு வரார், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னா
அவருடைய நாமத்தை நாம பரிசுத்தப்படுத்த முடியுமானா? கிடையாது. அந்த ஒரு அர்த்தத்துல அல்ல. அவருடைய நாமத்தை நாம பரிசுத்தப்படுத்த முடியுமா? அவரே பரிசுத்தத்தின் பரிசுத்தர். பரிசுத்தர் 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 என்று சொல்லப்படுகிற ஒரு தேவனிடத்துல உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம தான் ஏதோ புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல அங்க இருக்கிறோம். அதாவது Let thy name be celebrated. Let thy name be holy. Be kept holy. அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவதாக படுத்தப்படுவதாக உம்முடைய நாமத்தை எல்லாரும் கொண்டாட வேண்டும். உம்முடைய நாமத்தை எல்லாரும் பரிசு மேன் இன்னும் அதிகமாய் ஜனங்கள் மத்தியிலே அதை பரிசுத்தமாய் கொண்டு சேர்க்க வேண்டும், அதை மகிமைப்படுத்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு அவரை உயர்த்தி அவரை வாழ்த்தி அவரை போற்றுகிற ஒரு ஜபமாக வருகிறது. இப்ப தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய நான் கிறிஸ்தவன் அப்படின்னா எங்க போனாலும் கலாத்தியர் 3:27 என்ன சொல்லுகிறார்? யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டார்கள். நான் எப்படி இந்த ஷர்ட்டை போட்டிருக்கிறேனோ, நான் எப்பொழுது பாவ மன்னிப்பு கண்டு நான் ஞானஸ்நானம் எடுத்தேனோ அப்பொழுது நான் கிறிஸ்து என்கிற ஒரு கோட்டை நான் எடுத்து போட்டுட்டேன். அப்ப பார்க்கிறவர்கள் எடி ஜாயில் அப்படிங்கிற என்னை பார்ப்பதல்ல, கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். அதனாலதான் கிறிஸ்தவர்கள். அப்ப நாம் பாவ மன்னிப்புக்கு என்று என்னைக்கு நாம் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டோமோ அப்பொழுது என்னுடைய சரீரத்தை போர்த்தி கொள்ளுகிறார். சங்கீதத்துல அருமையா பாக்குறோம், மேலையும் போர்த்துறார் கீழையும் நம்மளை வந்து நிற்கிறார், முன்னு பின்னும் நம்ம நிற்கிறார். ஹீஸ் என்வலப்பிங் கம்ப்ளீட்லி. அப்ப ஜனங்கள் நம்மை பார்க்கும் பொழுது கிறிஸ்துவை பார்க்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு கிறிஸ்தவனா இருக்கும் பொழுது நாம சபைக்கு உள்ள இருந்தாலும் சபைக்கு வெளியே போனாலும் வேலைக்கு போனாலும் சந்தை வெளியில போனாலும் யார் இடத்துல போனாலும் கிறிஸ்தவர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிற ஒரு மனுஷனா இருக்க வேண்டுமே ஒழிய சபை கூடாரத்துக்கு உள்ளார வந்தோன்னா பரிசுத்தவானும் வெளியே போன உடனே அயோக்கியனா இருக்கிறது அல்ல. ஏன்னா அது இப்போ நிறைய நடந்து கொண்டு இருக்குது. வெளியே வரும், வெளியே சிறப்பை கலட்டி வைத்து விட்டு உள்ளே வந்து முதல்ல 2-3 பாட்டு பாடி அதுல ஃபுல்லா பாவம் மன்னிப்புலாம் ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு பரிசுத்தமா ஆகி ஊருக்கெல்லாம் உபதேசம் சொல்லிட்டு வெளியே போறனா அதே சிறப்பு மாட்டிட்டு வெளியே போயிடுது. கிறிஸ்தவம் உள்ளே அல்ல, கிறிஸ்தவம் இன் எவ்ரிவர். Wherever you are, you have to be a Christian. எங்க இருந்தாலும் நான் கிறிஸ்தவனா இருக்க வேண்டும். சபைக்கு உள்ளே இருந்தாலும், சபை என்பது கட்டடம் அல்ல, நாம் தான் சபை. கூடி இருக்கும் பொழுது கூடியிருக்கிற மத்தியில கிறிஸ்து இருக்கிறார் என்கிற அந்த பயம் நமக்கு வந்து அந்த இடத்துல மாத்திரமல்ல, எங்கு இருந்தாலும் ஃப்ரம் த மொமெண்ட் வி ஹவ் பீன் பேப்டைஸ்ட், அந்த மொமெண்ட்ல இருந்து என்னுடைய உயிர் போகிறது வரைக்கும் அல்லது கிறிஸ்து வருகிறது வரைக்கும் நான் கிறிஸ்துவுக்கு மகிமையாய் இருக்க வேண்டிய காலகட்டத்திலே தான் நம்ம இருக்கிறோம். பழைய காலம் முடிந்து விட்டது. சிலுவைக்கு முன்பதாக உள்ள காலம் முடிந்து விட்டது. இப்பொழுது சிலுவைக்கு பின்பதாக உள்ள காலத்திலே எந்த இடத்திலும் எங்கும் தொழுது கொள்கிற காலத்திலே நாம் இருக்கிறோம். நாம் எல்லா இடத்திலும் தேவனுடைய ஜீவனுள்ள ஆலயமாய் வாழ்வதனாலே நாம் தேவனிடத்தில் எப்படி ஜெபிக்கிறோமா? பிதாவா, பிதாவே உம்முடைய நாம பரிசுத்தப்படுவதாக, நான் எங்க போனாலும் உம்முடைய நாமத்தை நான் பரிசுத்தப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதை அங்க டிக்ளேர் பண்றேன். அடுத்தபடியாக இமிடியட்டாக என்ன வருகிறது? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய ராஜ்யம் அப்படின்னா சபை. இப்போ அந்த சபை வளருவதற்கான காரியங்களில நான் ஈடுபட வேண்டும், சபை வளர்ச்சியில நான் செயல்படுத்த வேண்டும், ஜனங்களுக்கு நான் வார்த்தைகளை எடுத்து சொல்லுவதிலே நான் பிரியப்பட வேண்டும், எல்லா வகையிலும் சபைக்கு நான் உறுதுணையாக சபையின் தேவனுடைய வார்த்தையை எடுத்து சொல்வதிலே நான் பிரயோஜனப்பட வேண்டும். முதலாவது அவரை குறித்து, அவருடைய ராஜ்யத்தை குறித்து. இரண்டாவது, மூன்றாவதாக என்ன வருகிறது பாருங்கள், உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுடைய எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தர, பிசிக்கல் நீட்ஸ், எங்களுடைய தேவைகள், நம்முடைய தேவை. எனக்கு வந்து வியாதி இருக்கலாம், அல்லது அவசியம் இருக்கலாம், பண தேவைகள் இருக்கலாம், கடன் பாரங்கள் இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்துல தேவை, எல்லா ஏதோ காரியங்கள் அதையும் நம்ம கொண்டு வருகிறோம். அடுத்தபடியாக ஸ்பிரிச்சுவல் உள்ள வருது பாருங்க, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். 11வது வசனம், 12வது வசனம், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனையின் உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இப்போ பிசிக்கல் நீட்ஸ் தாண்டி ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் அங்கு உள்ள வருகிறது, மன்னிப்பு அங்கு உள்ளே வருகிறது. மற்றவர்களை நான் மன்னிக்கிறது போல என்னையும் நீங்கள் மன்னிக்கணும். எப்படி அது நம்ம பிராக்டிக்கலா இருக்கிறோமா? அதை ரொம்ப மனப்பாடமா இந்த வசனங்கள் நமக்கு நிறைய தெரியும். ஆனா உண்மையாவே ஜெபிக்கும் பொழுது தேவனிடத்துல
என்னை மன்னிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது நாம உண்மையா மற்றவர்களை மன்னித்திருக்கிறோமா? மன்னிச்சுட்டேன் பிரதர், ஆனாலும் அந்த உள்ளுக்குள்ள அவனை கண்டா எங்கப்பா எங்க வந்தாலும் பார்த்தாலும் நாலு வார்த்தை நாக்கு பிடுங்குற மாதிரி கேட்கலன்னா எனக்கு நான் விடவே மாட்டேன் அவனு. நான் மன்னிச்சுட்டேன் ஆனாலும் பார்க்குற அன்னைக்கு ஒருத்தர கேட்கணும் அப்படின்னா அது மன்னிப்பு இல்லை. அது வந்து அதான் மாயலம், மாயமாலம், மேஜிஷியன், உள்ள ஒன்று இருக்கு வெளியே ஒன்று காட்டுறது. உண்மையாவே நான் மன்னித்திருந்தால் என் மனசு வெள்ளையாயிடும், ஐம் ஃப்ரீ. எப்போ அதை அடிக்கிறே அடிச்சுட்டு போப்பா, ரெண்டு அடி அடிக்கிறே அடிச்சுட்டு போ, நோ ப்ராப்ளம். அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை நான் மற்றவர்களுக்கு கொடுத்தால் தேவன் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பை கொடுக்குறாராம். 14-15 வசனங்களை வாசிக்கிறேன்னு பாருங்க. மத்தேயு 6:14-15, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். 15, மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நீங்க கேட்கலாம், நம்ம எவ்வளவு நாள் கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது அங்கிருந்து நமக்கு பதில் வருமானா வராது. ஏன்னா தேவன் நம்முடைய இருதயத்தை அறிகிறவர். யாக்கோபு 2:13 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாக்கோபு 2:13, 313 பக்கம், பேஜ் நம்பர் 313, யாக்கோபு 2:13 வசனம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் வேண்மை பாராட்டும். அப்போ கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவருடைய ஜனம், அவருடைய சரீரத்தில் அங்கமாக இருக்கிறவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாம் தேவனுடையத்தில் சமூகத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது இவைகளை நாம் கவனிக்க வேண்டும். இப்போ மத்தேயு 6:16 நம்முடைய அந்த கடைசி வசனத்துக்கு வரலாம். மத்தேயு 6:13, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமேன். டப்புன்னு ஆமேன் வந்துருச்சு. இப்போ நம்ம அப்படி ஆமேன் முடிக்கிறோமா? தொடக்கும் பொழுது எப்படி துவங்குறோம்? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோவுக்கும் தேவனே, எங்களை படைத்தவரே, அன்பின் பிதாவே அப்படின்னு சொல்லி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறோம். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு டக்குன்னு ஆமேன் முடிச்சிடோம்னா முடியல. எப்படி முடிக்கிறோம்? இயேசுவின் மூலமாய் முடிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபத்தை முடிக்கிறோம். ஏன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முடிக்கிறோம்? இந்த இடத்துல அப்படி சொல்லப்படலையே, இந்த பேட்டர்ன்ல அப்படி சொல்லப்படலையே, பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயர்ல ஆமேன் அப்படின்னு டப்புன்னு வந்துருச்சு. நாம ஏன் இப்போ ஆமேன் அப்படின்னு நம்ம முடிக்காம இயேசுவின் மூலம் நம்ம முடிக்கிறோம்? வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 14:14, ஜான் 14:6, 14:6 என்ன சொல்றாரு பாருங்க. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்துல வரான். பிதாவினிடத்துல இருந்து ஒருவன் போகணும்னு சொன்னால், அன்லஸ் த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட் நோபடி கேன் ரீச் தி ஃபாதர். இப்போ பிதாவினிடத்துல நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னா, நான் அந்த இயேசுவின் மூலமாகத்தான் நான் ஜெபிக்க முடியும். ஏன்னா அவர் தான் அந்த வழி, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். இந்த 14-ஆவது அதிகாரத்திலே 7 முறை நானே 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 என்று சொல்லுவார். அந்த நானே ஸ்டேட்மெண்ட், ஆயம் நானே, நான் இருக்கிறவராக இருக்கிறேன். அந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த 14-ஆவது அதிகாரத்திலே 7 அல்லது 8 முறை, சிலருக்கு அது 8 கணக்கெடுப்பார்கள். ஏன்னா ஆடுகளின் வாசல் நானே, ஆடுகளுக்கு வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதை 2, 7, 8 எடுத்துக்கக்கூடிய பதம் உண்டு. இனி எனக்கு இயேசுவின் வழியாக நாம் செபிக்க வேண்டிய அவசியம் இங்கிருந்து ஏற்படுகிறது. இன்னொரு வசனத்தையும் நான் ஆதாரமாய் காண்பிக்கிறேன். 10 யோவான் 10:7 வாசிக்கலாம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். திரும்பவும் 9-ஆவது வசனம், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். 14:10 இந்த 10-ஆவது அதிகாரத்துல 7 முறை நானே நான் என்று சொல்லுகிற பதத்தை நாம் பார்க்க முடியும். சரி, இன்னொரு வசனத்தையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 16:16 யோவான் 16:23-24, யோவான் 16:23-24 என்ன சொல்றாரு பாருங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. இப்ப முன்னாடி என்ன சொன்னாரு, உடனே ஆமென் போட்டது ஞாபகம் இருக்கா? இப்ப என்ன சொல்றாரு, கேளுங்கள்,
அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இப்போ நம்ம யார் மூலமாக கேட்குறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம கேட்குறோம், பிதாவின் இடத்துல கேட்குறோம். அப்போ இவர் மூலமாக அவர் இடத்துல கொண்டு போகிறோம். அப்போ தன்னுடைய குமாரனை மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய விண்ணப்பம் வாய்க்கப்படுகிறது. ஒரு முதலமைச்சரை போய் நம்ம பார்க்கணும், முதலமைச்சர் நமக்கு யாருன்னு தெரியாது, ஆனா நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சவர், எம்எல்ஏ வீட்டு டிரைவர், எம்எல்ஏ டிரைவர் உடனே எம்எல்ஏ கிட்ட சொல்றாரு, எம்எல்ஏ கொண்டு போய் அங்க கொடுத்துறாரு. இப்போ முதலமைச்சருக்கு என்னையும் தெரியாது, ஆனா முதலமைச்சருக்கு எம்எல்ஏ கொண்டு வந்து ஒரு கொடுத்தாரு, இந்த எம்எல்ஏவை கௌரவிக்கணுமேன்னு சொல்லிதான் அதை செஞ்சார். அவருக்கு என்னை தெரியவில்லை என்றாலும் அந்த ரூட் யார் மூலமா போனுச்சு? எம்எல்ஏ மூலமா போனது. இப்ப முதலமைச்சர் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்றால் நான் அந்த வழியை நான் பயன்படுத்தினேன். இப்ப தேவன் எனக்கு ஒரு விண்ணப்பத்தை வாய்க்கு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் அந்த ஜபத்தை ஏறெடுக்கிறேன். இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னதன்படி நான் ஏறெடுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அதை அழகா வாங்கிட்டு கொண்டு போய் பிதாவிடத்துல கொடுத்து எனக்காக அதை செய்யுங்க, என் பேரை சொல்லி வந்திருக்கிறான் அப்படின்னா தேவன் அதை நமக்கு அதை வாய்க்கை செய்கிறார். அப்பேற்பட்ட ஒரு காரியம் சங்கீதம் 65:2 இப்படியாய் சொல்கிறது, ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். அப்போ நீங்களும் நானும் மாம்சம் உள்ளவர்கள், அத்தனை பேரும் தேவனிடத்துல நாம் போகிறோம். அவர் ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை ஆர்வமாய் கேட்கிறவர். என்னோட நான் உருவாக்கினவன் என்னிடத்துல வந்து கேட்கிறானே, நான் உருவாக்கின நேரத்துல வந்து இதை கேட்கும்போது நான் அவனுக்கு செய்வேன். அது நேரடியா வந்தது மாத்திரம் பத்தல, என்னுடைய பிள்ளை இயேசு கிறிஸ்துவின் பேர்ல வர்றான் அப்படின்னு சொன்னா இன்னும் அதிகமான மேன்மை. எபிரேயர் 11:6 என்ன சொல்லுறது பாருங்க, ஹீப்ரூஸ் சாப்டர் 11:6, எபிரேயர் 11:6 வசனம் இப்படியா சொல்லுறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ நம்முடைய ஜபம் விசுவாசத்தோடு ஏறெடுக்கப்படுகிறது என்றால் எனக்கு விண்ணப்பம் கிடைக்கும் வாய்ப்பு செய்யும் என்பது ஊர்ஜிதம் என்றால் when I know the exact route, எல்லாம் சரியாயிருச்சுன்னு சொன்னா செய்ய வேண்டியது என்ன? என்னுடைய பெட்டிஷனை கரெக்டா எழுதணும். அப்ப சொல்றாங்க, அப்பா உனக்கு வந்து நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், நீ போய் நேரடியா பாரு அப்படின்னு சொல்றது இல்ல, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், என்னென்னலாம் அவர்கிட்ட கொடுக்கணுமோ அதெல்லாம் முறையா எடுத்துக்கிட்டு போ, அப்பதான் அவனுக்கு உடனே அப்ரூவல் ஆகும். அப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேனும் நேரடியா போய் அப்பா சார் உங்களை பாக்கணும்னு நினைச்சேன், நான் பாத்துட்டேன் வந்துட்டேன் அப்படின்னு திரும்பி வர்றதில்ல, போய் எனக்கு என்ன தேவையோ அவரு என்ன விரும்பணுமோ எப்படிப்பட்ட காரியங்களோ அந்த பேட்டர்ல கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா அதை படிச்சு பார்த்துட்டு டக்குன்னு அப்ரூவல் பண்ணி கொடுத்துருவார். இப்ப தேவனிடத்துல நாம் ஜெபிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்த பேட்டர்ன் படி, இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன ஃபார்முலா படி, இயேசு கிறிஸ்துவானவர் வகை வரையறுத்த முறையின்படி நாம் ஜபத்தை தேவனுடைய சமூகத்திலே கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கும் பொழுது அதை மகிமையாக நமக்கு வாய்க்கை செய்கிற ஒரு தேவனா இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்க கடவோம். எப்படிப்பட்ட ஜெப